ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் பீஜன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எனக்கு வந்து ரொம்பலாம் பீஜன்ஸ் பற்றி தெரியாது. நான் வந்து 5 மந்த்துக்கு முன்னாடி என் பிரதர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் நிறைய பீஜன்ஸ்லாம் வச்சுருந்தாரு. அவர்கிட்ட பீஜன்ஸ் இருந்ததுனால நான் வந்து அந்த மாதிரி நம்ம தான் யூடியூப் சேனல் வைக்க போகிறோமே, நம்மளுக்கு இது கொஞ்சம் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட்டால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஒரு சில கொஷின்ஸ்லாம் இன்டர்வியூ மாதிரி சும்மா ஒரு வாக் மாதிரி இன்டர்வியூ மாதிரி எடுத்தேன். நான் என்னென்ன கொஷின் கேட்டேன், அவர் என்னென்ன ஆன்சர் பண்ணாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நின்று பேசுனது அதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் வீடியோ, தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன அப்புறம் வந்து இந்த வீடியோவில் வந்து பீஜன்ஸ் பற்றி இருக்கும். ஓகேங்களா? பீஜன்ஸ் பற்றி அவர் என்னென்ன பீஜன்ஸ் வச்சுருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாரு, அதையும் காமிச்சார். ஓகேங்களா? இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான வச்சுக்கோங்க, அதை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ தான் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பிரதர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இவர்கிட்ட இருக்க ஃபிஷ்ஷஸ் அண்ட் பேர்ட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இவர் பீஜன்ஸ் வச்சுருக்காரு, அந்த பீஜன்ஸை பற்றி எப்படி வளர்க்குறது, எப்படி கேர் எடுக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அதுவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் இவர் என்னென்ன பெட்ஸ் வச்சுருக்காரு அதையும் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். உங்கள் பேர் என்னது? சரி, நீங்கள் எத்தனை வருஷமாக புறா வளர்க்குறீங்க? 7 to 8 இயர்ஸ். ஓகே, இவர் இப்போ வந்து அந்த புறாவை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு இப்போ வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணார். வாங்க வீடியோ கூட போங்க. அந்த கூண்டிலே பெரிய புறாவை அவர் எடுத்து காமிக்க போறாரு. ஓகே, இந்த புறாவுக்கு என்ன ஃபுட்டு போடுறீங்க நீங்கள்? வெள்ளப்பட்டாணி, மூக்கடலை, பச்சைப்பட்டாணி, அப்புறமா சூரியகாந்தி, சப்போலா, அப்புறமா அவ்வளோதான். இது இதெல்லாம் போட்டு க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நல்லா இருக்குதா? இல்லை, இது போட்டால் தான் இந்த ஹோம்ஒர்க் ப்ராக்லாம் நல்லா இருக்கும். பாடி ஹெல்த்தாக ரேஸுக்கு போயிட்டு வர பிஜன்னால. ஓ, ரேஸ் போயிருக்கா? ஆ, போயிருக்கு. இது ரேஸ் அடிச்சிருக்கா? இல்லை, இது போனது இல்லை, இதோட சிக்ஸ்லாம் போயிருக்கு. இதோட இது வந்து உங்கள் வீட்லேயே ப்ரீட் ஆகி? ஆமாம், இது 6 இயர்ஸ் பிஜன். இது வீட்லேயே சின்னது ஹேட்ச். ஓகே, இதுதான் அவரோட ஃபேவரட் பூரா. இது மேலா ஃபீமேலா? ஃபீமேல். ஓகே, இது இது என்ன கலர்? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மீலின்னு சொல்லுவாங்க, இம்போர்ட்டட் லைன்ல வந்து சைனீஸ் லைன்ல வந்தது. அதனால இந்த கலர் பேர் மீலி. இது ஓகே. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா புறா வளர்க்குறீங்க? 7 to 8 இயர்ஸ் தான் வளர்க்குறேன். ஓகே, எதனால உங்களுக்கு புறா வளர்க்கணும்? இல்ல, ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வீட்டுக்கு போயிட்டு வரேன், பெரிய வீட்டுக்கு. அவர் வீட்டு போனேன், அவர் பேர்டை திறந்துட்டார், அது போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ நம்மளும் வாங்கி விட்டா இந்த மாதிரி இருக்குமே சொல்லிட்டு போயிட்டு என்ன இங்க வந்து அரக்கோணம் தெரியுமா? அரக்கோணம் தாண்டி ஸ்டோலிங் நண்டு இங்கே 120 கிலோமீட்டர்ஸ் ட்ரெயின்லேயே போயிட்டு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்து வந்து 2 பீஜன்ஸ் அடித்தேன். அப்புறமா அது வீட்டு மேலே பறந்துச்சு, கொஞ்ச நாள் கழிச்சா அது இறந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் விட்டு போனேன். அவர் திருப்பி இந்த ஹோம்ஒர்க் பேர்டு வாழை அப்படின்னா ஹோம்ஒர்க் பேர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே நிறைய அப்படியே இது பண்ணி அப்படியே நிறைய வந்துச்சு. ஓகே, இப்போ உங்ககிட்ட எத்தனை பூரா இருக்குது? இப்போ என்கிட்ட 12 to 15 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நிறைய வச்சுருந்தேன், அப்போ இப்போ கொஞ்சம் லாப் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே இது கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து புறாக்கு வந்து காமனான வர டிசீஸ் எது, அது எப்படி க்யூர் பண்ணலான்னு இப்போ சொல்ல போறேன். காமனானா தலை சுத்து நோயின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓரம் பண்ணி உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது சேஞ்சஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து நிரோபன் இன்ஜெக்ஷன் கழுத்தில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. பட் அது போட்டோம் 50 to 60% தான் மேபி க்யூர் ஆகும். மற்றபடி மற்ற பீஜன்ஸ் எல்லாமே உடனே அஃபெக்டட். அது ஒன்றுக்கு வந்து அப்படியே தொடர்ந்து வந்து அஃபெக்ட் ஆகினிருக்கு எல்லா பீஜன்ஸ்க்கும். அதுதான் நம்ம டெய்லி நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் டானிக்ஸ்லாம் கொடுத்து பிஜன் இது பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்கள் நீங்கள் வளர்க்கும் போது ஏதாவது புறாக்கு ஒரு டிசீஸ் வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறீங்களா? அந்த ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு தான் சொல்லுங்கள். இல்லை, அப்படின்னு எதுக்கும் எதுவுமே வந்தது இல்லை. ஒரு கண் வலி மட்டும் வரும், அதுக்கு அவ்வளோலாம் போக மாட்டேன். ஒரு ரூபா அந்த டியூப் மருந்து தெரியுமா கண் வலி, அது வாங்கி தான் போட்டேன், அது க்யூர் ஆகிடுச்சு எனக்கு. அது கூட பிரச்சனை இது வரைக்கும் வந்தது இல்லை அந்த மாதிரி எதுவுமே. ஓகே, இப்போ வந்து பிஜன் வந்து பிரீட் ஆகிடுச்சுன்னா அது எவ்வளோ நாள் கழிச்சு எக்கு போடும், அதுக்கப்புறம் வந்து அது சிக்ஸை எப்படி நம்ம கேர் பண்ணுறது இப்போ நம்ம ரெஜிமெண்ட் சொல்ல போகிறாரு. இல்லை, அது பீஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேல் ஃபீமேல் எடுத்து நம்ம செலக்டட் பேர்ட்ஸ் எடுப்போம், மேலேயோ ஃபீமேலையோ எடுத்து பேர் பண்ணோன்னா 10 days எக் லே பண்ணும். எக் லே பண்ணிவிட்டு ஒரு 18 days கரெக்ட், 18 or 20 days சிக்ஸ் ஹேச் ஆகும். ஹேச் ஆகிட்டு 1 month அதுவாக நம்ம ஆனால் சில சிக்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும், பேரண்ட்ஸ் சப்போஸ் சரியாக பார்த்து அது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஹேண்ட் ஃபீட் மாதிரி பீனட் கொஞ்சம் எடுத்து வாயில் போடணும், அது மாதிரி கொடுக்கணும். டானிக்ஸ்லாம் கொடுத்தோன்னா ஒரு 1 month பேரண்ட்ஸ் கிட்ட நான் செப்பரேட் பண்ணிவிட்டு அது ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் தனியாக ஒரு கேஜில் போட்டு வீட்டு மேலே வச்சு ஒரு 1 week காமிச்சு அப்புறமா அதை திறந்து விட்டோம்னா அதுவாக கொஞ்சமாக ஏறி அப்படியே ரவுண்ட் அடித்து வீட்டில் கட்ட நம்ம லாஃப்ட் தானே அது தெரிய வந்துடும்.
தான் நம்ம லாக்கு சொல்லிட்டு அது சிட்டில் நம்ம லாக் கேட்டுருப்போம். இப்போ சின்ன சின்ன சிக்ஸுக்கு ஏதாவது டிசீஸ் அந்த மாதிரி எதாவது வருமா? இல்லை வரும் வரும் சின்ன, மேபி நம்ம வந்து கொஞ்சம் கேஜ் கொஞ்சம் கிளீனாக இருந்தால் வராது, கொஞ்சம் ஒரு மாதிரி அது டர்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சதன இருந்தால் ஏன்னா டிசீஸ் வரும், இல்லைனா பூச்சி மாதிரி வந்து உடனே சிக்ஸ் சாவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது, அதான் ஒரு சுக்கான ஒரு வேஜி சொல்லுவோம். அது மாதிரி ஒரு உடம்புல ஃபுல்லாக இது இல்லாமல் போயிடும், ஸ்ட்ரென்த்லாம் ஆப்போ பீஜன் சேரும், அதுதான் டானிக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருவோம். ஒரு நல்ல போர்ட் நம்ம ஒருத்தவங்க லாப்ல போய் வாங்குறோம்னா ஃபஸ்ட்டு அது நல்லா ஃபஸ்ட்டு புறா பற்றி தெரிஞ்சவங்களை மாதிரி மொத்தி கூட்டணும். அப்படி இல்லை உங்களுக்கு தெரியும்னா ஃபஸ்ட்டு விங்ஸு ஐஸு டெய்லு இந்த போன் எல்லாமே பார்க்கணும், லெக்ஸ் எல்லாமே பார்த்து அதோட பேரண்ட்ஸை மெயினாக பார்க்கணும். பேரண்ட்ஸை பார்த்து ஃப்ளோரானுக்கு பார்க்குற மாதிரி, ஆ ஃப்ளோரான் மேபி பார்க்குற மாதிரி வாங்கணும். பட் அதோட ஜீன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இது 550 வின்னர்னா ஒரு சிக்ஸ் தான் எடுக்கிறேன்னா, 6 சிக்ஸ் எடுக்கிறேன்னா அதில் 3 சிக்ஸ் தான் நல்லா பண்ணணும், மேபி சரியாக பண்ணலாம், ஏன்னா ஜீனில் மேபி சில பண்ணாமல் இருக்கலாம், அதனால் அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து இந்த புறாவை பொறுத்து பிஜன் ஃபேன்சிங்கிற பொருத்தவரையும் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நான் இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேறு வயசானவர் புறா கொடுத்தாரு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு போய் தான் 1 இயர் 2 இயர் அவர்கிட்ட தான் இருந்தேன் ஃபுல்லாக, அப்படியே தீங்கி வச்சுட்டு அப்படியே அவர் கற்றுக்கிட்டு கொடுத்தது. மெயினாக நம்ம சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, நீங்கள் ஒருத்தவங்க லாஸ்ட்டுக்கு போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களை கற்றுக்க முடியும். இப்போ நான் ஈஸியாக சொல்லிட்டு போகிறேன் இது எப்படி இது அப்படின்னு, ஆனால் அந்த பீஜனை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுமே. இப்போ 550 பீஜன் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது உடம்பு எப்படி இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். நான் சொல்கிறதுனாலே யாருக்கும் வந்து புரியாது, அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்காங்க, ஏதோ பீஜனுக்கு ஏற்ற மாதிரி 550 படைக்குமா லாங்கோ ஷார்ட்டாக அது ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து புறா மட்டும் இல்லை, அவர்கிட்ட ஒரு சில ஃபிஷஸ் இருக்குது. இப்போ வந்து இங்கே மேலே வந்து மாலி ஃபிஷஸ் கொஞ்சம் வச்சுருக்காரு, அவங்க அதை போய் பார்க்கலாம். ஓகே இந்த இந்த இதில் இந்த டபுளில் எத்தனை பேர் மாலிஸ் இருக்கு? சிக்ஸ் பேர் இருக்கு மாலி. இது இதுலேயே ஒரு சில குட்டீஸ்லாம் இருக்கா? ஆமாம் இதுலேயே குட்டி போடுவோம், சம்டைம்ஸ் பேரண்ட்ஸே சாப்பிட்றோம், சும்மா ஜாலிக்கோசரம் வளர்க்குறேன், சரி மாலி வளர்க்கணும் சரி. ஃபர்ஸ்ட் கப்பீஸ் வச்சுருந்தேன் நிறைய இருந்துச்சு, அது சின்ன பையன் வந்தான் எதோ இது போட்டா போல எல்லாமே இருந்துச்சு. ஓகே இதுக்கு என்ன ஃபுட்டு போடுறீங்க? நார்மலாக ஃபுட்டு தான். ஓகே ஓகே செம்ம ஃபிஷ் ரூமில் இருக்க ஒரு பிளாக் மணி கூட குட்டி போட்டிருக்கு, நிறைய போட்டிருக்கு. நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன், தனியாக செப்பரேட் பண்ணி அழகாக கிளியராக அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம இவரோட ரொம்ப சின்ன சின்ன ஒரு ஃபார்மை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் இவரோட எஸ்ஆர்டியை போய் பார்க்கலாம். இப்போது அதாவது இப்போ ரீசெண்டாக இவரோட எஸ்ஆர்டிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிசீஸ் வந்துச்சு, அது என்ன டிசீஸ் என்ன வந்துச்சு, அதுக்கப்புறம் அதை எப்படி இவர் கியூர் பண்ணாருன்றதும் இப்போ சொல்ல போகிறாரு. ஓகே வாங்க. கைஸ் இந்த ஃப்ளோரான் வீடியோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா கடைசியில் அது வந்து நான் ஃபியூச்சர் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், ஏன்னா இந்த வீடியோ வந்து பீஜன்ஸுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் விரும்புகிறேன். அதனால் வந்து ஃப்ளோரான் வீடியோ நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து அந்த நேரத்தில் எனக்கு தோணுன கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்டேன். ஓகேங்களா, ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் அவரும் சஜஸ்ட் பண்ணார், அந்த கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்டேன். மற்றபடி அந்த நேரத்தில் எனக்கு தோணுன ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்டேன். எனக்கு வந்து பீஜன்ஸ் பற்றி அவ்வளோ தெரியாது, ஆனால் எனக்கு பீஜன்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பீஜன்ஸ் வளர்த்ததுலாம் எனக்கு வளர்க்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கு பிரச்சனாலும் ரொம்ப பிடிக்கும்லாம் வளர்ப்பேன். ஓகேங்களா, இந்த வீடியோவில் வந்து ஏதாவது ட்ராபேக்ஸ் ஏதாவது என்ன சொல்கிறது ஏதாவது ஆடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எடுத்ததும் ஒரு சின்ன பையன் தான் எடுத்தான், அவனால் முடிஞ்சவங்களுக்கு நல்லா தான் எடுத்துக்கான், அவன் வயசுக்கு கரெக்டாக எடுத்துக்கான். ஓகேங்களா, அதனால் அடுத்த ஏதாவது வ்ளாக் வீடியோ எதுவுமே வந்துச்சுன்னா நான் வந்து கன்ஃபார்மாக குவாலிட்டியாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு நான் குவாலிட்டியாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். இது மொபைல் எடுத்த வீடியோ தான், அதனால் கொஞ்சம் எப்படி இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல குவாலிட்டியாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பி ஸ்ட்ராங், பி டிஃப்ரெண்ட், பி யூ. தேங்க்யூ.